குட் ஆஃப்டர்நூன். ரீசெண்டாக நான் ஒரு மீம் பார்த்து, தட் இஸ் லைக் ஒரு பழைய மீம், தட் இஸ் லைக் ஒரு பாயால் ஒரு 50 kg கேர்ளை தூக்க முடியுது, பட் ஒரு 15 kg சிலிண்டர் தூக்க முடியல. இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி மீம் போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி அங்கே இன்ட்ரெஸ்ட் ரீசன் கிடையாது, ஒரு 4 ஃபிசிக்ஸ் அண்ட் பயோ மெக்கானிக்ஸ் கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே 15 kg சிலிண்டர்னு சொல்லாங்க இல்லையா, அதுவே தப்பு. ஆக்சுவலி அந்த 15 kg உள்ள இருக்கிற கேஸ் தான் மென் பண்ணுது. ஸோ அந்த கேஸ் இல்லாமல் அந்த சிலிண்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 kg இருக்கும். ஸோ லிட்ரலாக அவங்க வந்து 30 kg சிலிண்டர் தூக்குறாங்க. இருந்தாலும் சில பேர் சொல்வீங்க, தட் இஸ் லைக் வந்து அது 30 kg தான் அப்போவும், ஆனால் அந்த கேர்ள் வந்து 50 kg இல்லை, அப்போ எப்படி வந்து இதை தூக்க முடியல அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து ஒரு சிலிண்டர் தூக்கும் போது லெஸ் அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கைக்கு காண்டாக்ட் வருது, அப்போ நம்ம கை மேலே எக்ஸர்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு சீக்கிரம் தூக்கும் போதே கொஞ்ச நேரத்துலேயே வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு ஹியூமன் பாடி வந்து ஆக்சுவலி ஃப்ளெக்சிபிள். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தூக்கும் போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கையில் வந்து காண்டாக்டுக்கு வரும். ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம கையில் லெஸ் ப்ரெஷர் தான் எக்ஸர்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு எவ்வளோ நேரம் தூக்கினாலும் வந்து கை வலிக்க மாட்டேங்குது. மேபி இந்த சிலிண்டரையும் வந்து ஒரு ஸ்பாஞ்சியான லேயரில் நீங்கள் கவர் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி பாருங்க, இன்னுமே ஈஸியாக இருக்கும். கமிங் டு தி தேர்ட் ரீசன், ஆக்சுவலி அந்த கேர்ளை தூக்கும் போது நம்ம ஹிப்பை சுற்றி ஹோல்ட் பண்ணி தான் தூக்கிருப்பாங்க. தட் இஸ் லைக் ஹியூமன் பாடிக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராஃப்டி ஹிப் கிட்ட இருக்கு. ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராஃப்டியில் ஹோல்ட் பண்ணி தூக்கும் போது நமக்கு இன்னும் பேலன்ஸ்டான பொசிஷன் கிடைக்கும். மேபி நீங்கள் சிலிண்டரோட சென்டர் ஆஃப் கிராஃப்டி தூக்கி பாருங்க, இன்னுமே ஈஸியாக இருந்திருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் தூக்கும் போது கண்டிப்பாக அந்த கேர்ளு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த சிலிண்டர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காது. இதைத்தான் இனர்ஷியா ரெஸ்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் லைக் ஒரு பாடியை ரெஸ்ட்லேருந்து மோஷன் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பாடி கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற பண்பை தான் இனர்ஷியா ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 ரீசன் தான் இந்த மீம்கான எக்ஸ்பிளனேஷன்.